கருணாநிதி மாறன் எம்பி அவர்கள். கர்நாடகால டிவியில டிவி சேனல்ல அதிகமாக பணத்தை கொளிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பெயர் உதயா டிவி. அதனுடைய ஓனருடைய பெயர் வந்து கலாநிதி மாறன். இங்க சன் நியூஸ் அங்க இருக்காங்க, நீங்களும் தயவு செஞ்சு போடுங்க. அவருடைய தம்பி தயாநிதி மாறன். அதாவது பணம் எப்படி வந்தா கூட கல்லாப்பெட்டியை திறந்து பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் என்றால் மனசாட்சி முதல்ல இருக்கும். மனசாட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சாட்சி கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாம ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சி நடத்துறாங்க. அந்த கட்சியினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ரெண்டு பேர், அதுக்கு ஒரு டிவி சேனல் வேற நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஐபிஎல் மேட்ச் போனா அது தொலைக்காட்சி பண்றோம். அவங்க ஏதாச்சும் டெல்லியில பார்ட்டி பண்ணாலும் பண்றக்கு ஒரு டிவி சேனல். அதனால் என் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழக மக்களுக்கு உண்மையாலும் வேலை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இன்னொரு முறை தயாநிதி மாறன் அவர்கள் கொச்சைப்படுத்தினால் எல்லா விஷயமும் வீதிக்கு வந்துவிடும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அவர் நடத்தக்கூடிய சன் டிவி சேனல் மூலமாகவே நான் எச்சரிக்கின்றேன். ஓபனாக கர்நாடகாவில் நீங்க என்னென்ன பண்றீங்க, இந்தியாவில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உங்க வீட்டுல எவ்வளவு கனெக்ஷன், உங்களுக்கு கொடுத்த கனெக்ஷனை வச்சு நீங்க சன் டிவி கொடுத்தீங்க, எல்லாத்தையும் பேசுவோம். அதுக்கெல்லாம் பயம் கிடையாது. யார்கிட்டையும் கை கட்டி நிக்கிறக்காக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இங்க வரல. மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம். உரக்க கேட்போம், உண்மையை சொல்லுவோம், வீதி வீதியாக போவோம். இதற்காக நான் திரும்ப அழுத்தம் திருத்தமா பேசுறேன் அப்படின்னாங்க. இதை பற்றி கருத்து சொன்ன எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கருத்து சொல்வதற்கு முகாந்திரம் கிடையாது, எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்முடைய தலைவர்கள் பேசிட்டாங்க. 1881 ஆரம்பிச்ச காவேரி பிரச்சனை, 1892 போட்ட முதல் ஒப்பந்தம், 1924 போட்ட நம்முடைய மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம், அது 50 வருடம் நீடித்து 1974 வரை இருந்தது. நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீடிக்கவில்லை. அதன் பின்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை கெசட்ல போடுறதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாயம் செய்யாமல், விவசாயத்தை பற்றி புரியாமல் ஆட்சி நடத்திருக்கக்கூடிய கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் அந்த கட்சியிலே 30 ஆண்டு காலம் விவசாய அணியுடைய தலைவர், அந்த செயலாளர் தலைவர் என்று சொல்வார்கள், விவசாய அணியுடைய செயலாளராக இருந்தவர் இப்ப நம்ம கட்சியில விவசாயத்தை பற்றி அண்ணன் பேசிட்டு இருக்கார், கே பி ராமலிங்கம் அவர்கள். அதனால் எங்களுடைய அறப்போராட்டம் என்பது கர்நாடக அரசை எதிர்த்து,